என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல நேற்று நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க, உங்கள் ஃபோன் நிறைய பேர் ஃபோன் நான் எடுக்க முடியல. காரணம் என்னென்னா, எனது தந்தைக்கு திடீரென்று உடல்நல ஒரு திடீர்னு வயசாகிடுச்சு. வயசான காலத்தில் வருகின்ற அந்த உடல்நல குறைவு வந்தது. அவர் ஆஸ்பத்திரிக்கிட்டு போயிட்டு ஒரு குளுக்கோஸ் ஏற்றிட்டு எடுத்துன்னு வந்து வீட்டில் சேர்க்குற வரைக்கும் ஹாஸ்பத்திரியில் இருந்ததுனால தான் உங்கள் ஃபோன் யார் ஃபோனையும் எடுக்க முடியல. நேற்று நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கலாம், அதனால தான் எடுக்க முடியல. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாயராம் கிட்ட பேசினா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய சூழ்நிலை நேற்று எடுக்க முடியாத போயிடுச்சு. இன்றைக்கி அப்பாவை குளுக்கோஸ்லாம் ஏற்றி எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து சேர்த்துட்டோம். இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறார். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். நாம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு மருத்துவமனைக்கு போனால் நம்ம உடனே அப்பா இருக்கிறாரான்னு பார்க்கும்போது, உண்மையிலே அந்த மருத்துவமனையில் உள்ளே போகும்போதே அப்பாவோட கண் அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக அப்பாவை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். ஏன் இதை சொல்கிறேன், நாம் எங்கே போனாலும் அப்பாவை தேடுவோம்ல, இது நம்மளுடைய பழக்கம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், அதனால தான் உங்கள் கூட பேச முடியல. நிறைய பேருக்கு சாயனா நம்மளுடைய வியாழக்கிழமை எனக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் சாயனா. எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ துன்பங்கள் இருக்குது, எவ்வளோ துயரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருடைய பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லி தான் நம்ம பாபா கிட்டே வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். நம்ம எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துலேயும் சரி, நம்ம கும்மிடி பூண்டி ஸ்ரீராம் கடலில் அமைஞ்சிருக்கிற துவாரகமாய ஆலயத்திலையும் சரி, உங்களுக்காக நாளைக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்து அனுப்பி வைங்க, அப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார். நாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வதால் மிகப்பெரிய சக்தி கிடைத்து அந்த சக்தியின் பலனை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள் தயாராம். நம்ம எம்எம்டிஏ காலநிலை கரெக்டாக 7 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க. 7.5 மணி வரைக்கும் ஆரத்தி, அதுக்கப்புறம் பஜன்ஸ். அங்கே 7 மணிக்கு அங்கேயே 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை 2 இடத்துல நடைபெறுகிறது. கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சோன்னா மிகப்பெரிய அன்னதானம் 2 இடத்துல நடைபெறும். சென்னையில் இருக்கிறவங்க இங்கே கலந்துக்கலாம், கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே கலந்துக்கலாம். சாயராம் சாயராம், நாங்கள் லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேர் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட எல்லாரோட பேரையும் அப்பா பாதத்தில் வச்சு நாங்கள் அந்த பூஜையில் பிரார்த்தனை பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை நடக்குது அது, லக்ஷ்மி குபேர பூஜை வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும் சாயராம். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அது எல்லாமே முடிஞ்சிடும். நேராக வருவவங்களுக்கு கும்மிடிப்பூண்டி மார்க்கெட்டில், கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் நேராக நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துக்கு வரலாம். சிவினேசன் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் கார்டன், அங்கே வந்து இறங்கிட்டிங்கன்னா நம்ம பிரார்த்தனை கோயில் இருக்குது. கண்டிப்பாக வர முடிஞ்சவங்க முயற்சி பண்ணி வாங்க சாயராம். நம்மளோட பிரார்த்தனை மையத்தில், நம்மளுடைய துவாரகமை ஆலயத்தில் நேராக வந்து கலந்து கொள்பவர்களுக்கு அப்போ ஒரு சில பொருள்கள் நம்ம தரலான்னு இருக்கிறோம். இது எப்பயுமே நடக்கிறது தான். இந்த முறை நம்மளுடைய லக்ஷ்மி குபேர பூஜையில் நேராக வந்து கலந்துக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துவாரகமையில் இருக்கிற அப்பா புகைப்படம் ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த சைஸ் தான் இது, அப்பாவோட புகைப்படம் ஒன்று கொடுக்க போகிறோம் இது. அதுக்கப்புறமா அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்து கொள்வதால் அதே லக்ஷ்மி குபேர பூஜை படம் ஒன்று, இந்த 2 படமும், அப்புறமா 108 நம்மளுடைய 108 மந்திரங்கள் சொல்லும் போது அந்த 108 மந்திரங்களுக்கு நாம் ஒரு காயின் வச்சு தான் சொல்லுவோம். தாமரவிதரன் ஒரு காயின் வச்சு அந்த 108 மந்திரங்களை சொல்ல போது அந்த 108 மந்திரங்களில் இருக்கிற காயின் எடுத்து தான் நாம் அங்கே வரவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த 108 மந்திரத்தில் கலந்துக்கிற காயின், அதுக்கப்புறம் அப்பா முன்னாடி இந்த லக்ஷ்மி முன்னாடி லக்ஷ்மி குபேர பூஜையில் வச்சிருக்கிற காயின்லேருந்து எடுத்து நாம் ஒரு ஒரு காயின் கொடுக்க போகிறோம். இது மட்டுமல்ல, மற்றது இந்த 3 பொருளும் நேராக வந்து கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் தயாராம். ஏன்னா அந்த பூஜையில் கலந்து கொள்வது மிகப்பெரிய சந்தோஷம். வர முடியாதவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்கள் பேரை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம். நேற்று ஒரு சாய் சகோதரர் ஒரு பெரிய சந்தேகத்தை கேட்டார், இந்த சந்தேகம் உங்களுக்கும் வந்திருக்கும். சாய்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், இதுலேருந்து மீண்டு வரணும், நீங்கள் சொல்கிற இந்த பூஜை செஞ்சீங்கன்னா, இல்லை இந்த பூஜை நான் வீட்டில் செய்கிறேன், ஏன்னா அந்த பூஜை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எப்படி செய்யணும்னு, இது செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமான்னு கேட்குறாங்க.
இல்லை நான் இந்த பூஜையில் நான் வந்து கலந்துக்கினா என் கஷ்டங்கள் தீருமான்னு கேட்குறாங்க. சரிமாமி, ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரே கேள்வி, இந்த கேள்விக்கு ஒரே பதில். அதாவது நாம் ஒரு பூஜை தான் ஒன்றா பண்ண போகிறோம், இதுக்கு நிறைய செலவு பண்ண போகிறதில்ல. வீட்டில் இந்த பூஜை நம்ம பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ண போகிறதில்ல. உண்மையிலேயே இந்த பூஜையால் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வடநாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால் அவங்க இந்த பூஜை பண்ணுறதுல ஒரு சூட்சமும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கன்னு தான் இப்போ நாம் முதல் முதல்ல நம்ம துவாரக மாயில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா இது பலன் பெற்று இருக்கிறாங்களான்னு நான் இது வரைக்கும் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இவங்க ஒரு 50,000 கொடுங்க, எனக்கு இந்த பரிகாரம் பண்ணுறேன் இந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி நான் பணத்தையும் காசையும் இழந்து போகிறத விட, நம்ம வீட்டில் ஒரு மன அமைதி வரணும், ஒரு லட்சுமி கடாட்சம் வரணும், செல்வம் பெருகணும் என்று மிக எளிமையான முறையில் நாம் அந்த பூஜையை பண்ண போகிறோம். பலன் வருதோ இல்லையோ, பலன் கண்டிப்பாக வரும், பலன் வருதோ வரலையோன்றது என்பதை விட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் நமக்கு கிடைக்கும் சாய். அது அப்பா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை தான் நம்ம காப்பாற்றும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஏதோ சாயன்னு சொல்கிறேன்னு. சரி, நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நமக்கு ஒரு வழி சாயன்னு சொல்லியிருக்கிறாரு, செஞ்சு பார்க்கலாம், செய்யுங்க. இதுக்கு நீங்கள் எந்த செலவும் பண்ண போகிறதே இல்லை. ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஒரு படம் மட்டும் வாங்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு, இந்த ஒரு படம் மட்டும் தான் வாங்க வேண்டியது. வாங்கி அவர் தாமரை இதழ் இல்லை பூ, சாயங்காலம் 6 மணிக்கு அந்த வீடியோ நான் கீழே லிங்கில் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். நேற்று போட்ட வீடியோ எப்படி வீட்டில் பூஜை செய்கிறது என்பது, அந்த செய்கிறதுல என்ன சிரமம் ஆக போகுது? வருஷத்துக்கு 2 முறை செய்யலாம், இல்லை வருஷத்துக்கு 9 பௌர்ணமி செய்யலாம். இந்த பூஜை 1 நாள் 1 மணி நேரம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாம் எது எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுவோம், இதுக்காக 1 மணி நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு யாரும் தயங்கம் இல்லை. அப்புறம் செல்வம் வேணும் செல்வம் வேணும் செல்வம் வேணும் என்று அடிச்சுக்கொள்வோம். சின்ன சின்ன விஷயங்களை நாம் செஞ்சு பார்க்கலாம். இது சின்ன விஷயம்ல பெரிய விஷயம். இந்த விஷயத்தை செய்வதற்கு என்ன உங்களுக்கு அப்படின்னு தான் தெரியல. எல்லாத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சால் நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த லட்சுமி குபேர பூஜையில் இப்படி தான் முயற்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். எல்லாருக்கும் அந்த பண கஷ்டங்கள் தீர்ந்து சந்தோஷமாக வாழணும் என்பதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான குறிக்கோள். இதை தான் நான் அவருக்கு பதிலாக சொன்னேன். நம்பிக்கையோடு நாம் அதிகமாக செலவு பண்ணி இங்கேருந்து வெளியே போய் இங்கேருந்து ஒரு 10,000 20,000 கொடுத்து வேறு கோயிலுக்கு போய் இதை பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் உட்காந்து நாம் பண்ணுவதற்கு முயற்சி எடுங்க. முதல்ல நம்ம வீட்டில் தான் பெரிய கஷ்டம் இருக்குது, நம்ம வீட்டில் தான் லட்சுமி வரணும். எனவே நம்ம வீட்டில் உட்காந்து நான் சொன்னபடி செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் தரேன், உள்ளே போய் பாருங்கள். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய தான் வீட்டில் லட்சுமிகள் வந்து தங்கும், சத்குருவும் வந்து வீட்டில் தங்குவார் சாயிரம். முயற்சி செய்யுங்க, உங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி வைங்க. ஓம் சாயிரம்.